ஹலோ கைஸ் வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோம் அப்ளையன்ஸ், அதாவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற பெரிய கம்பெனிலேருந்து இன்றைக்கான ஜாப் வேகன்சி நம்மக்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து என்ன கேட்ட விஷயம், சார் ஒரு கம்பெனி ரோல் ஜாப் வேகன்சி, பெர்மனன்ட் ஜாப் வேகன்சி ஒன்று இருந்தால் போடுங்கன்னு கேட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வேகன்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கம்பெனியோட ட்ரெயினிங் ரோல் கேட்டகரியில் இவங்க உங்களை வேலைக்கு எடுக்க போகிறாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஹெச்ஆருக்கு கால் பண்ணி பேசுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் பெயர் வந்து ஜாப் 7. நம்மளோட சேனலுக்குனே தனியாக டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அந்த ஒரு ரீசனுக்காக தான். சரி வாங்க நண்பா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான கம்பெனி நேம், எந்த கம்பெனியிலேருந்து இன்றைக்கான ஜாப் வேகன்சி நம்மக்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பட்டர்ஃப்ளை காந்திமதி அப்ளியன்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த நிறுவனத்திலிருந்து தான் இன்றைக்கான ஜாப் வேகன்சி நம்மக்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இந்த கம்பெனியில் முழுக்க முழுக்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஓப்பனிங்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு தற்பொழுது இந்த நிறுவனத்திலேருந்து வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ ஓப்பனிங்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக குவாலிஃபிகேஷன், என்ன சார் படிச்சிருக்கணும், இந்த நிறுவனம் எனக்கு பிடிச்சிருக்கு சார், இந்த நிறுவனத்தில் நான் ஜாயின் பண்ணுறேன், நான் என்ன படிச்சிருந்தால் என்னை வேலைக்கு எடுப்பாங்க? டென்த்து படிச்சிருந்தாலும் உங்களை வேலைக்கு எடுப்பாங்க, நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தாலும் வேலைக்கு எடுப்பாங்க, ஐடிஐ டிப்ளமோ வரிசை படிச்சிருந்தாலும் வேலைக்கு எடுப்பாங்க. மேபி சிலர் வந்து டிகிரி படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு சொல்லாமல் டென்த்து டுவெல்த்து படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி கேட்டகரியில் ஜாயின் பண்ணால் உங்களோட தனிப்பட்ட விருப்பம், ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு, ஓகே? அண்ட் லொக்கேஷன், இந்த கம்பெனியானது சென்னை புதுப்பாக்கம் கிட்ட அமைஞ்சிருக்கு, நீங்கள் அங்கே போய் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் நிறைய நம்பர் யோசிக்கலாம். ஸோ சென்னை எனக்கு யாருமே தெரியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, ரூம் எதாவது கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ், நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி ரூம் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வீடியோக்குள்ளே தெளிவாக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் டியூட்டி ஹவர்ஸ் எல்லா நிறுவனத்தை போல இந்த நிறுவனத்திலும் உங்களுக்கு 8 மணி நேரம் தான் வேலை நேரம். நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த நிறுவனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்களை வேலைக்கு எடுத்துக்க ரெடியாக இருக்கிறாங்க. மேபி உங்களுக்கு இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் வேலைக்கு எடுத்துக்க ரெடியாக இருக்கிறாங்க, ஓகேங்களா? அண்ட் ஜெண்டர் கேட்டகரி, முழுக்க முழுக்க இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை நம்மக்கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஆண் நண்பர்களும் இந்த நிறுவனத்தில் உடனடியாக வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? அண்ட் ஏஜ் லிமிட் என்னவாக இருக்கணும் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? அண்ட் பெனிஃபிட், ஸோ பொதுவாக இப்போ நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நிறைய நபர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு நல்ல சேலரி, ஒரு 12,000 or 13,000 ஒரு நல்ல சேலரி ப்ளஸ் ஒரு ரூம் ஃபுட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக நான் அந்த நிறுவனத்தில் வேலைக்கு ஜாயின் பண்ணிடுவேன் அப்படின்னு நிறைய நபர்கள் என்கிட்ட சொன்னாங்க. பட் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த ஒரு ஓப்பனிங்ஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். பிகாஸ் இந்த கம்பெனியில் உங்களுக்கு ரூம் கொடுத்துட்றாங்க, ஃபுட்டு கொடுத்துட்றாங்க, அலவன்ஸ் இருக்குது, இயர்லி ஒன் சேலரி அண்ட் பிஎஃப்இஎஸ்சி இது போன்ற வசதிகள் உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டோட்டலாக மொத்தம் 80 நபர்கள் வேலைக்கு கேட்டிருக்காங்க. 80+ ஓப்பனிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களோட நண்பர்கள் யாராவது வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் ஃபுல்லாக பார்க்க சொல்லிவிட்டு வேலைக்கு உடனடியாக நீங்கள் கூட்டி போயிருங்க, ஓகேங்களா? இன்டர்வியூ டேட், அதாவது இதுதான் கடைசி நாள், இதுக்கப்புறம் ஆட்கள்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே சொல்லலை. 80 நபர்கள் தேவை. எப்போ இந்த 80 நபர்கள் வராங்களோ அது வரைக்கும் வேலைக்கு ஆட்கள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சேலரி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, இப்போ 10th 12th சிலர் படிச்சிருப்பாங்க, சிலர் டிப்ளமோ படிச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி சேலரி இருக்கும். ஸோ நாங்கள் அதை ஷார்ட்டாக என்ன சொல்லிட்டோம், குறைஞ்சபட்ச சேலரி இந்த நிறுவனத்தில் உங்களுக்கு 11,000 ரூபீஸ், அதிகபட்ச சேலரி 12,800 ரூபீஸ், ஓகேங்களா? ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபீஸ் கிட்ட உங்களுக்கு இந்த நிறுவனத்தில் சேலரி கிடைக்கும், ஓகே? அண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க கம்பெனி ரோல், அதாவது கம்பெனியோட ட்ரெயினிங் ரோல் கேட்டகரியில் உங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஒரு பேசிக் இன்டர்வியூ இருக்கும். ஸோ வந்தவங்க போனவங்க யாருமே வேலைக்கு எடுக்க முடியாதுல்ல. ஸோ ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஸோ நீங்கள் யார், இதுக்கு முடியுங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்கள்கிட்ட கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த கேண்டிடேட் வில்லிங்காக இருக்காங்களோ அந்த கேண்டிடேட்டுக்கு நாங்கள் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் நம்ம போகிறது எல்லாமே முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்புகள். பசங்க யாருமே எந்த கன்சல்ட்டிங்கோ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸோ எங்கேயுமே படத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது. ஸோ நம்மளால் முடிஞ்சது அது கான்ட்ராக்ட் ஜாபாக இருக்கட்டும், அங்கே நீமோ நேப்ஸோ இல்லை கம்பெனி ரோலுக்கு இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு ஓப்பனிங்ஸாக இருக்கட்டும் நீங்கள் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது. ஸோ முடிஞ்ச அளவு ஃப்ரீ ஜாப் ஓப்பனிங்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்திக்கோங்க. அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஓகே. ஸோ டாக்குமெண்ட் ஜெராக்ஸ், இந்த நிறுவனத்துக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த ஆல் எஜுகேஷன் மார்க்ஷீட்டும், டிசி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், உங்கள் ஃபோட்டோஸ். ஃபோட்டோஸ் வந்து கம்பல்சரி நீங்கள் 3 கொண்டு போயிருங்க. 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் கேட்டிருக்காங்க, மறக்காமல் கொண்டு போயிருங்க, ஓகேங்களா? நிறைய பேர் வந்து அலட்சியமாக இருக்கிறீங்க, சென்னையில் இல்லாத ஜெராக்ஸ் கிடையாது, நம்ம அங்கே போய் ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். தயவு செஞ்சு அப்படிலாம் இருக்காதிங்க. ஏன்னா நீங்கள் போகிற இடம் புதுசு, அங்கே ஜெராக்ஸ் கடை எங்கிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ தயவு செஞ்சு வீட்டிலேருந்து போகும்போது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஜெராக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகே? அண்ட் இந்த நிறுவனத்தோட 2 ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பர் இப்போ உங்களுக்கு வீடியோவில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஹெச்ஆர்கிட்ட கால் பண்ணி பேசும்போது நம்மளோட சேனல் பேர் என்ன,
ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். நம்ம சேனல் பேர் வந்து ஜாப் செவன். ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது, சார் இந்த மாதிரி ஜாப் செவன் யூடியூப் சேனல் உங்களோட வேகன்சி நான் பார்த்துருந்தேன் அப்படின்னு நீங்கள் நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா, கம்பெனிலேருந்து உங்களுக்கு முதல் முன்னுரிமை, அதாவது உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி 99%. அதனால தான் சொல்கிறேன், ஹெச்ஆர்ட்ட கால் பண்ணி பேசும்போது நம்மளோட சேனல் பேரை சொல்லி பேசுங்க, ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு வேணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, கூகுள் போய் இந்த ரெண்டு வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஓப்பனிங்ஸ் வித் ஹெச்ஆர் காண்டாக்ட் நம்பரோட அவைலபிளாக இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே காய்ஸ், இன்றைக்கான பதிவு கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த ஜாப் வேகன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஊரில் உங்களுக்கு வேகன்சி வேணுன்னா, நோ ப்ராப்ளம், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எங்களோட டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நாளைக்கு நாங்கள் வேறொரு வேலையுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, பை பாய்.